கர்த்தர் நடத்துகிறவர். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நான் சொல்றதான ஒரு வாக்கு தத்துவம், இன்று போதும், நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் பாடுகளை அனுபவித்தது போதும், எழும்புங்கள், இன்று தானே சுதந்திரிக்கும் நாள் ஆரம்பமாகிறது. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அடுத்ததாக தொடர்ந்து அந்த வார்த்தையில் அந்த வனாந்திர பிரயாணத்தை தான் சொல்கிறார் கர்த்தர். எனக்கு மோசே சொல்கிறார், எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாக வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அநேக நாட்கள், கிட்டத்தட்ட சில மாதங்கள்ங்கிற கணக்கில். அப்போது கர்த்தர் நோக்கி, நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள்ங்கிறார். அப்போ வடக்கே திரும்புங்கள். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை, இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த சுற்றும் காலங்கள், தாமதத்தின் காலங்கள் முடிந்தது, இன்று முதல் சுதந்திரிக்கும் காலம் ஆரம்பிக்கிறது. Glory to God. போதும், நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் இவ்வளவு நாள் உங்கள் அக்கிரமத்தை சுமந்தது போதும், அந்த அக்கிரமத்துக்கான அமேன் தண்டனையை அனுபவித்தது போதும், இப்போதும் திரும்புங்கள், வடக்கே திரும்புங்கள், உங்களுடைய சுதந்திரிக்கும்படி வடக்கே போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சொல்கிறாரு. சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்தர் வழியாக போக போகிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப பயப்படுவாங்க. பயந்த ஆட்களை நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பயப்படுவாங்க. ஒரு அடி நிலம் கூட அவங்க இடம் உங்களுக்கு கிடையாது. அதை நான் தான் அவங்களுக்கு சேயிர் மலை தேசத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க தான் ஏதோமியர்கள். அதனால் போஜன பதார்த்தங்களை தண்ணிக்கு வாங்க, ஏன்னா ஆமாம், அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். அவங்க அந்த வழியாக போகிறதுக்கு அனுமதிக்கலை, ஏன்னா அது காலம் நிறைவேறலை. இப்போ அவங்க வாங்கி கூடி எங்கள் சேயிர் மலை தேசத்தை ஒட்டி உள்ள போதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கையின்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாம், நடந்து வர்றதையும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, உனக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த வசனம் பாருங்கள், அந்த ஏழாம் வசனம், இந்த 40 வருஷம் வாசிங்க, அந்த ஏழாம் வசனத்தை வாசிங்க. உன்னோடு கூட இருந்தார், ஒன்றும் குறைபடவில்லை, எல்லாம் இலவசமாக கிடைச்சது. இதுக்காக நீ எந்த பிரயாசமும் படவில்லை. அதான் அந்த காலக்காக எந்த பிரயாசமும் நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்க, நிறைய பிரயாசம். எதுக்கு பிரயாசப்படுறீங்க? அதெல்லாம் இலவசமாக கர்த்தர் கொடுத்தார், ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்கிறார். சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டர் நினைச்சாரா, அந்த வழியாக அவர் நடத்திக்கிட்டு ஆண்டர் வனாந்திர வழியாக நம்ம வந்தோம். அப்போ அது சொன்ன மாதிரியே நம்ம நினைச்சையில் நம்ம அவங்கள வருத்தப்படுத்தலை. அவங்க போர் சேவன் இருந்தார், ஒன்று சுதந்திரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டார். ஆர் என்று தான் அதை சீமையர் லோத்து புத்தர் சுதந்திரமாக கொடுத்தேன்னு சொல்லிட்டார். அப்போ அங்கே இருந்து அவங்க நினைச்சாங்களாம், அதுக்கு முன்னால் அவங்களுக்கும் ஆண்டவர் நினைச்சு இவங்களுக்கு இஸ்ரவேல் கொடுத்த மாதிரி ஏசாபத்தருக்கு கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து 13 வசனம், நீங்கள் எழுந்து சேரே தாற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரே தாற்றை கடந்தோம். வசனத்தை வாசிக்கும் போது எண்ணாமு 21:12 வாசிங்க, 21:12 எண்ணாகவும் 21:12
அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் அங்கே சாரேத் இருக்கும் இங்கே சேரேத் இருக்கும் ரெண்டு ஒண்ணுதான் ஆற்றை சாரேத் ஆற்றை அந்த ஆற்றை கடந்து பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் பாளையம் இறங்கினார்கள் மோவாவின் எல்லைக்கு போய் சேர்ந்தாங்களாம் சரி அப்போ அதான் சார் 14 வசனத்தில் யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் இந்த சேரே தாற்றை கடக்கும் போது 34 கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு ரெண்டு இந்த 40 வருடங்கள் என்ன செய்ய 38 வருடங்களுக்கு பிற்பாடு எல்லாம் பாளையத்திலேருந்து மாண்டு போனாங்க காதேஸ் பர்னேயாவிலிருந்து புறப்பட்டதுலேருந்து இந்த சேரே தாற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் அப்போ அங்கே வரைக்கும் வந்து சேர்றதுக்கு அல்ல பிரயாணம் அல்ல காதேஸ் பர்னேயாவிலே நீண்ட காலம் அவங்க தங்கியிருந்தார்கள் அது ஒரு வார்த்தைக்கு முந்தின இடத்துல பார்ப்போம் நம்ம போதுமான காலம் 1 அதிகாரத்தில் வசிக்கும் போது நாம் அங்கே காதேஸ் பர்னேயாவிலே சில காலம் தங்கியிருந்தோம் தங்கியிருந்தான் 38 வருஷம் ஆச்சான் அப்புறம் பாளையத்துலேருந்து எல்லோரும் அங்கே அழிந்து போகும் வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சான் அது காரணம் நான் சொன்னேன் அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் விபச்சார பாவமும் விக்கிரக ஆராதனையும் அப்படின்னு பார்க்குறோம் விக்கிரக ஆராதனையும் முரட்டாட்டத்தனமும் யுத்த மனிதர் எல்லாரும் செத்து தீர்ந்த பண்பு கர்த்தச்சனா நீ ஆர் என்னும் பட்டணம் இருக்கு ஆறு பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை கடந்து போங்கிறார் அப்போ அங்கே போகும்போது அம்மோன் புத்தருக்கு சேர போகிறாங்க அந்த அம்மோன் புத்தருக்கு விரோதமாகவும் என்னச்சது நான் அங்கே அவங்களையும் கொஞ்சம் பகுதியை ஆண்டவர் லோத் புத்தருக்கு சொந்தமாக கொஞ்சம் கொடுத்துருக்குறாரா யாருக்கு அங்கே ஒன்று சொன்னார் இவங்க மோவாபியர்கள் அந்த பக்கம் சொன்னது யாரை சொன்னார் ஏசா புத்திரர் ஏசா புத்தருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குறாரு லோத்து புத்திரருக்கும் கொடுத்துருக்கிறார் ஆபிரகாமி நிமித்தம் அதனால் அது உங்களுக்கு சொந்தமில்லை அதை விட்டுருங்க அப்படின்ட்டார் அப்போ அதுவும் ஒரு ஆச்சரிய தேசமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த அம்மோனியர்கள் அவங்கள என்ன செஞ்சாங்களா ஜெயித்து அவங்கள அந்த இடத்த சுதந்திரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி 24 வசனம் அப்போ எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றையும் கடந்து போங்கங்கிறார் எஸ்போனின் ராஜாவாகி சீகோனை முறியடிக்கிறாங்க அப்புறம் எமோரியனை இன்னும் எமோரியனை முடியடிச்சுதே போகிறாங்க இது முதல் அதை சுதந்திரத்து கொள்ளுன்னு அவனோட யுத்தம் செய்ய சொல்கிறார் 25 வசனத்தை வாசிங்க 25 வசனம் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் பாருங்க இன்னைக்கு உங்களை புதிய வழியினராக போக சொல்கிற அதே ஆண்டவர் இன்றிலிருந்து ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு வானத்துக்கு கீழே எங்கும் உள்ள பூமியில் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று சொல் உன்னை குறித்த ஒரு பயத்தை நான் இன்று முதல் நான் உண்டாக்குவேன்னு கருத்தை சொல்கிறேன் பயப்படாதீங்க நீங்கள் முன்ன போங்க உங்கள் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவாங்க உனக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்பதில்லை கோரிட்டுங்க சரி அதான் கர்த்தரம் சொல்கிறது யுத்தம் செய்யுங்கிறாரு அப்படியே போகிறாங்க சீகோன் அப்படிங்கிறதான அந்த ராஜாவை என்ன செய்கிறாங்க அவனையும் ஒரு முதல்ல சமாதானம் சொல்லிவிடுறாங்க ஆமாம் சமாதானம் சொல்லிவிட்டு போகிறாங்க ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் அதுக்கு அவன் ஒத்து முதலாவது சமாதானத்துக்காக பேசுகிறாங்க அவன் அதுக்கு தடை பண்ணுறான் கடினப்படுத்துகிறான் அவங்க தொடர்ந்து போய் அதை சுதந்திரித்து கொள்கிறாங்க அதை அங்கே எங்களுக்கு 33 வசனத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய தேவனா அவனைன்னா யார் சீகோனை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தா நாம் அவனையும் அவன் குமாரையும் முறியடித்தோன்னு பார்க்குறோம் இது இந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணாம புஸ்தகத்திலையும் கடைசி அதிகாரங்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்குது எல்லாத்தையும் என்ன செய்தாங்களா ஒரு பொறியும் மீதியாக வைக்காமல் எல்லாரையும் சங்கரம் பண்ணிட்டாங்களா ஆனால் மிருகஜீவன்களை தங்களுக்காக வைத்து கொண்டார்கள்னு பார்க்குறோம் இதை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 வசனத்தில் அம்மோன் புத்தருடைய தேசத்தையும் யாப்போக்கு ஆற்றங்கடையில் உள்ள இடங்களையும் மலைகளின் பட்டணங்களையும் நம்முடைய தேவநாய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போகிறாங்க மோவாபியர்கள் அம்மோனியர்கள் ஏதோமியர்கள் ஏசா வம்சத்தினம் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் அதாவது ஏதோமியருங்கிறது ஏசா வம்சம் சேயிர் மலை தேசங்களும் ஏதோமின் தேசமும் ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது மோவாபும் அம்மோனும் யாருக்கு கொடுக்கப்பட்டது லோத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதை தாண்டி போச்சுடுறாரு மற்ற எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாங்க இவங்கள் சுதந்திரித்து கொள்கிறதை நாம் பார்க்குறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நமக்கு அப்போ என்ன அர்த்தம்னா சில காரியங்களை விலைக்கு எல்லாம் நமக்கு சொந்தமாகும் நினைக்கவும் வேண்டாம்
அதுலேயும் சில காரியங்களை கர்த்தர் விளக்குகிறார். ஏன்னா நம்மளை போல இன்னும் சிலர் இருக்கான்ற அவங்க மேலே இறக்கம் பாராட்டி கொடுத்த இடங்களை நீங்கள் விட்டு அந்த பட்டணங்களையும் நம்முடைய தேவநாயக கர்த்தர் விளக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனாய் என்பதை போ விலகி போய் அவங்க எந்த இடத்த சுதந்திரிக்கணுமோ அதை நோக்கி அவங்க போகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். கர்த்தர் நடத்துகிறவர். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நான் சொல்கிறதான ஒரு வாக்கு தத்துவம், இன்று போதும் நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், நீங்கள் பாடுகளை அனுபவித்தது போதும், எழும்புங்கள், இன்றுதானே சுதந்திரிக்கும் நாள் ஆரம்பமாகிறது. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இன்று முதல் உங்களை குறித்த பயமும் திகிலும் யாவர் வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களும் உண்டாகும்படி நான் செய்வேன். நான் உனக்கு முன்னே போகிறவர், உனக்கு முன்பதாக ஒருபோதும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் உனக்கு சொன்னதை அவன் நான் செய்யும் என உன்னை கைவிடாதிருப்பேன். நீயும் எனக்கு உரியவனாயிருந்து என்னை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று முதல் கர்த்தரை மகிமைப்படுத்தும் நாட்கள் துவங்கிவிட்டது. ஆமேன், ஆமேன். God bless you. உபாகமும் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த இரண்டாவது அதிகாரத்துலேயும் இது அவங்க என்ன செய்தாங்க, 38 வருடமாக கடந்து வந்து திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மலைநாட்டிலாம் சுற்றி நடந்தது போதும், இனி நீங்கள் என்ன செய்யுங்க, கானான் தேசத்துக்கு போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் போகிற வழியில் என்ன செய்யக்கூடாது, இந்த சேயீர் மலையும் ஏதோ அந்த இடங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏசா புத்திரருக்குரியது, அடுத்ததாக லோத் புத்திரருக்குரியது, அம்மோன் மோவாபும் உனக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லி என்ன செய்கிற வாக்கு கொடுக்கிறார். அதை போலவே அவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம கடந்து செல்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்குத்தத்த வசனம், இன்றைக்கி நாம் அந்த வசனத்தை நாம் நமக்கு சுதந்திரமாக நம்ம சொந்தமாக நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் அதை விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம். அமை கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நமக்கு சொந்தமாக்குவார். வானத்தின் கீழெங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்கினேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுக்கமும் வேதனையும் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் நம்மோடு இருக்கிறவர் அமை நமக்கு பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் அந்த ஜனங்களை காட்டிலும் அமை பெரியவர், வல்லமையுள்ளவர். ஆகையினால் இன்றைக்கி அந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக இருக்கிறது. அமை நம்மால் அந்த ஜனங்கள் நினச்சாங்க திகிலும் பயமும் அடையணும், நடுக்கமும் வேதனையும் அடையணும் சுற்றில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில். அப்படிப்பட்டதான ஒரு பயத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. அதற்கேற்றாற் போல் அவருக்கு பயனுள்ளவர்களாக, அவருக்கு பயந்து நடந்தால் இதெல்லாம் நடக்கும். அமை இந்த நாளில் அமை தேவன் நம்மோடு இருக்கும்படியாக அப்படிப்பட்டதான நல்ல ஒரு தெய்வ பயத்தையும் நல்ல விசுவாசத்தையும் நல்ல உறுதியும் கீழ்ப்படுதலையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளில் நல்ல ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான் நம்முடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே நாங்கள் நம்முடைய வசனத்துக்கு நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கி பயப்படும் போது ஆமேன் எங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே ஆமேன் அப்பா உம் நிமித்தம் கர்த்தாவே அப்பா எங்கள் நிமித்தமும் ஆமேன் பயந்து நடுங்குவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். திகிலும் பயமும் அடைவார்கள், நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே உமக்கு விரோதமாய் அப்பா இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். உமக்கு அமே விரோதமாக எழும்புகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரப்பா. அமேன் அப்பா உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா என்பதை நீர் கர்த்தாவே நினைத்தருளுவீராக. விசேஷமாக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆமே தேவ ஜனங்கள் கர்த்தாவே ஆமேன் அப்பா இந்த உலகத்து ஜனங்களோடு அமே அப்பா போராடி ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா கர்த்தா யுத்தம் செய்கிறத நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அவர்களால் கர்த்தாவே அப்பா உண்டான ஒரு பயங்கரம் அந்த ஜனங்களை விரோதமாக இருக்கிற ஜனங்களை பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஆமேன் பயனும் பயமும் திகிலும் அடையட்டும் ஆண்டவரே. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. திகில் அடையட்டும் ஆமேன், நடுக்கம் காணப்படட்டும், வேதனை கத்தா உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆமேன் அப்பா. எல்லாவற்றில் நின்று உம்முடைய ஜனங்களை நீர் விடுவித்து காப்பீராக கர்த்தாவே. சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் போகிற இடங்களின் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. சத்ரு தோற்று போவானாக. விரோதமாக எழுந்து நிற்கிற எல்லா ஆமை மனுஷிக ஆவிகள் எல்லா விரோதமான எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக கர்த்தாவே நீர் கிரியை செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்.
எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.